அப்பா. ஆமா, சிவ இது விநாயகர் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலைக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சுந்தர மகாலிங்கம், சாந்தன மகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லிங்கம் இருக்குது. ஸோ அவங்கள போய் தான் நம்ம தரிசிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மணி வந்து 9:00 வந்து ஆகுது. ஸோ இப்போ விநாயகரை கும்பிட்டு நம்ம இப்போ வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ வாங்க, இதுக்கு மேலே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சதுரகிரியோட சிறப்பு அம்சங்கள்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இது சதுரகிரின்னு பேர் வந்ததுன்னா, இந்த தேனி, விருதுநகர், மதுரை மாவட்டத்தில் ஒரு 16 மலை, இந்த 3 மாவட்டத்தையும் நினைக்கிற மாதிரி ஒரு 16 மலை சதுரமாக இருக்குது. ஸோ சதுரமான மலைன்றதுனால சதுரகிரி, மலைக்கு இன்னொரு பேர் கிரின்றதுனால சதுரகிரின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 லிங்கங்கள் மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ மேலே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன லிங்கம், அதோடய சிறப்பு அம்சங்கள் என்ன எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம். இந்த மலை வந்து மொத்தமாக ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கோம். ஸோ போக போக எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே போவோம். மாங்கனி ஓடை வந்து வருது எங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் எங்களுக்கு சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 6 அப்படியே வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் அதை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி நல்லாயிருக்கு. ஸோ அந்த வீடியோவும் நாங்கள் நடுவில் ஓடையை தான் வந்து நம்ம இப்போ வந்து சிம்பு வந்து கடக்க போகிறாரு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா அற்புதமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கயிறு கட்டியிருக்காங்க. அது வந்து மழை காலத்தில் வந்து இங்கே காற்றாற்று வெள்ளம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அடிச்சுட்டு போகிற காலத்தில் இந்த கயிறு பிடிச்சி தான் இந்த ஆற்றை கடக்கணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கான கயிறு போட்டிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஆற்று கயிறு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய கயிறாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு எண்ணிலிருந்துமே உங்களுக்கு வந்து வனத்துறையினர் வந்து பாதுகாப்புக்கு இருப்பாங்க. கடக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இந்த ஆற்றுல வந்து தண்ணி காலை வந்து வைக்கிறோம். சம தண்ணி இல்லைன்னு இருக்கு. தண்ணி நல்லா ஜில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வா, சம்மர் டைமில் ஏப்ரல் மாதத்தில் இப்படி தண்ணி ஓடுதுன்னா ஒரு மிகப்பெரிய விஷயந்தான், ஆச்சரியமான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நடுவில் நிறைய இந்த ஆறு தான் நம்ம நிறைய இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி வருவோம். ஸோ அதை நம்ம அங்கே போய் குளிக்கிறதுக்கான இடம்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம குளிக்கும் போதும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வழுக்குப்பாறை. இது வரைக்கும் வந்ததில் சிமெண்ட் ரோடு இருந்தது. பட் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி சேஃபாக இருன்றதை தான் பார்க்க போகிறோம். இப்போ 1 hour ஆகிடுச்சு. அடுத்த 3 மணி நேரத்தில் நம்ம மேலே ஏறணும். ஸோ லெட் ஸ்டார்ட். கஷ்டமாக இருக்குது இதில் ஏறுறதுக்கு. இதில் எதுவும் படிக்கட்டு எதுவும் இருக்காது. இந்த பாறையிலே தான் வந்து நம்ம ஏறணும். எல்லோரும் பார்த்து வாங்க, சேஃபாக வாங்க. ஏன்னா பண்ணுற ஃபஸ்ட்டு வயசானவங்களாம் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன பசங்களாம் அழகாக ஏறிடுவாங்க. வயசானவங்களாம் இந்த பாறையை கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் நல்லா தெரியுது, வியூ நல்லா இருக்கு, தேவைன்னா குளிச்சுக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. இங்கேயும் பாருங்க, நம்ம ஸ்ரீராம் வந்து மேலே ஏறிட்டாரு. அவரால் மட்டும்தான் முடியும் இந்த மேலாம் ஏறுறதுக்கு. ஃபோட்டோ எடுக்க சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுங்க அவனை. ஏய், சித்தர் வேஷம் போட்டு இங்கே ரெண்டு பேர் ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருக்காங்க. இவங்கள பாருங்க, இவங்களால மட்டும்தான் இங்கே ஏற முடியும். ஈஸியாக தான் இருந்தது. இது கொஞ்சம் ஆழமாக இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போனோம். இந்த குட்டி குழந்தை கொம்பு வச்சுக்கிட்டு அழகாக நடந்துட்டு வராங்க. அவங்களாம் நடக்க முடியலனு திரும்ப வந்துட்டாங்க.
இந்த பக்கம் ஏறினா அந்த கயிறை பிடிச்சி போகலாம், யோசிச்சாங்கன்னா அந்த கயிறை பிடிச்சி போகலாம். ஆனால் தண்ணியில் தான் நடப்போம்னு சொல்லிட்டு நவீன் உலாக்கு வந்து நடந்துட்டு இருக்காரு. முத்து ஆல்ரெடி முழுகிட்டாரு. ஃபோன்லாம் நினைஞ்சிச்சான்னு தெரியல. ஸோ நவீன் அடுத்து நினைய தயாராக இருக்காரு. அடுத்து ஸ்ரீராம் என்ன யோசிக்கிறாருன்னா மேலேயே போயிடலான்ற மாதிரி யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா முழு ஃபேண்ட்டு நவீன் பாதியிலேருந்து மேலே ஏறிட்டாருங்க. அவரால் முடியலன்னு நினைக்கிறேன். முத்து அழகாக சேஃபாக அங்கே போயிட்டாரு. இப்போ சிம்பு கடக்க போகிறேன். ஆனால் என்ன ஆக போகிறான்னு தெரியல. அங்கே ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் கயிறை பிடிச்சிக்க சொல்கிறாரு. கயிறை பிடிச்சதுனால நவீன் அங்கே கடந்துட்டான், அங்கேருந்து கை காட்டுவான்னு இப்போ நினைக்கிறேன். ஹாய், வந்து காலை கடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. காலை கடிக்குதுங்க. எந்த மீனே இல்லை உங்கள் காலில் பெரிய மீன் வந்திருக்கு பாருங்க. இதுதான் வந்து போகர் வரேன் வந்துகிட்டு தான் இருக்க இரு. குழந்தைங்களோட சேர்ந்து நம்ம ஆட்டம் போடுவோமா? இந்த பாறைக்கு மேலதான் அந்த தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இங்க இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா குழந்தைகளே குளிக்குது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேமரா மேனுங்க. இப்போ நம்ம வந்து பாதி தூரத்தை கடந்துட்டோம்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ இரட்டி லிங்கம் கிட்ட வந்திருக்கோம். முக்காவாசி தூரத்தை வந்து நம்ம கடந்துட்டோம். இப்போ நம்ம திருப்பியும் பயணிக்குப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பாருங்க, நான் எப்படி இருக்கேன்ட்டு ரொம்ப சத்தியமாக முடியலைங்க. சீக்கிரமாக நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் மதியானத்தில் வந்துட்டோம், அதுதான் இப்படி இருக்கும். செமையா மூச்சு வாங்குது. வெள்ளியங்கிரியில் கூட ஏறணும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன். இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணல. தலைவர் வெள்ளியங்கிரி ஈஸியாக ஏறிட்டேன், இது ஈஸியாக ஏறிடுவேன்னு நினச்சாரு. ஆனால் ரொம்ப மோசமாக மாட்டிக்கிட்டாரு. ஆமாம், ரொம்ப தவறான ஒரு டீம். இப்போ தான் வந்து நம்ம பிளாகருக்கு ஒரு அறிவுக்கண் திறந்திருக்கு. ஒவ்வொரு மரையும் ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு கடினமானது. அதே மாதிரி ஒவ்வொரு வழியை தரும், எதுவுமே ஈஸியானது கிடையாது. ஆமாம், அதுமே உண்மைதான். அதே மாதிரி இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளியங்கிரி மாதிரியே இங்கேயும் வந்து நிறைய மூலிகை செடியெலாம் இருக்குது. ஸோ லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் ஆல்ரெடி வெள்ளியங்கிரி வீடியோஸ்லேயே நான் போட்டிருப்பேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இந்த மாதிரி ட்ரக்கிங் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இப்போது ஆஃப்லைன் போயிடுறோம். திருப்பியும் மேலே போயிட்டு நண்பர்களை கலந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் வரோம். இதுதாங்க மேற்கு தொடர்ச்சி மலை. அதோட எவ்வளோ தொடர்ச்சி மலைகளில் ஒரு இடத்துல நம்ம இப்போ இருக்கோம். கரெக்டு, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து மழை பெய்யறதுக்கெலாம் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் மலையெல்லாம் வந்து உடைக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி என்றால் என்னன்னு கேட்குறீங்களா? எங்களுக்கும் தெரில. உங்களுக்கும் தெரில. மேலே போனால்தான் அந்த கதை தான் கேட்கலாம். அடுத்து பிரியாணி கேட்கறதுக்கு ரெண்டு பேர் இருக்கா? ரெண்டு பேர்
இது வரலாறு நம்ம தெரியாம பேசக்கூடாது, வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்துட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லி ரீச்ட். இல்லை, இன்னும் மேலே தான் சுந்தர மகாலிங்கம் போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே சுந்தர மகாலிங்கம் வந்து பார்க்க போகிறோம். பார்ப்போம், ஃபஸ்ட் இங்கே உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் சுந்தர மகாலிங்கம் பார்க்க மேலே போக போகிறோம். ஸோ இந்த சதுரகிரி மலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் இந்த மூணு நாட்களுமே முன்னாடியும் பின்னாடியும் அந்த நாட்களில் வந்து இது ஓப்பனில் இருக்கும், நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு வந்து மூணு பாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போனது வந்து யூஸ்வலாக எப்பயுமே போகிற தானிப்பாறை பாதை தான், அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இன்னொன்று சில பாதைகள்லாம் இருக்குது, வரச நாட்டு பாதைலாம், அதெல்லாம் 14 கிலோமீட்டர் கடந்து வந்து தான் இந்த மலையை வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த டாப்பில் இருக்கிற அந்த 4-5 பாறை இருக்குல்ல, அதுதான் வந்து தவசி பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தா சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம் ரெண்டுமே வந்து தெரியுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு அங்கே வந்து அனுமதி இல்லாதனால நாங்கள் போகல. முன்னாடிலாம் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அலோவ் பண்ணாலும் இப்போ போக முடியாது, அலோவ் பண்ணாலும் இப்போ போக முடியாது, ஏன்னா நாக்கு தள்ளிடுச்சு ஆல்ரெடி. இதுதான் வந்து டோலி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 to 7000 சார்ஜ் பண்ணுறாங்க, அதாவது மேலேருந்து கீழே இல்லைன்னா கீழேருந்து மேலே அந்த மாதிரி 4 பேர் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மலையை ஏறுறதே வந்து ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ஒரு அண்ணன் வந்து அங்கே ஒரு கடை போட்டு அங்கே வந்து இந்த பஜ்ஜி போண்டா இந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணியிருந்தார். ஸோ அந்த சிலிண்டரை தான் வந்து இப்போ வந்து மலையிலேருந்து கீழே இறக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்பவே வந்து ஆச்சரியப்படைய விஷயந்தான், ஏன்னா சிலிண்டர்லாம் தூக்கிட்டு மேலே ஏறி இறங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் போட்டு கண்டிப்பாக இறங்க இந்த மலையை, ஏன்னா உங்களெல்லாம் முடியாது, ஏன்னா என்னாலேயே முடியல. அங்கே பாருங்கள் எப்படி வந்து நான் தண்ணியில் நினச்சிட்ருக்கேன்ட்டு, அவ்வளோ ஒரு வெயில் தாக்கத்தினால்.